ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அஸ்வீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்லேயே நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பதினஞ்சு நாள் பாலாடை எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரீசரில் வைக்கிறதுனா ஒரு நாள் முன்னாடி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும் இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் போதும் இது அப்படியே வந்து நம்ம வந்து மிக்சிக்கு மாற்றிக்கலாம் ஆடை ரொம்ப இருந்துச்சுன்னா ரெண்டு பாகமாக போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை கொஞ்சமாக இருந்துச்சுன்னா ஒரே தடவை போட்டு அரைச்சிக்கலாம் ஐஸ் கட்டி ஐஸ் வாட்ரு நல்லா ஊற்றி அடிச்சிக்கணும் ஏன்னா ஐஸ் வாட்ரு போட்டால் தான் ஆடையிலேருந்து வெண்ணெய் அப்படியே தனியாக வரும் ஏன்னா ஐஸ் வாட்டர் மட்டும்தான் ஊற்றணும் ஏன்னா நார்மல் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா அந்த அளவுக்கு வராது நம்ம ட்ரை பண்ணதும் இல்லை ஏன்னா ஐஸ் வாட்டர் போட்டு இல்லை ஐஸ் கட்டிங்கை போட்டு நல்லா மிக்ஸியில் நல்லா அடிச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்ச உடனே அப்புறே நீங்கள் வந்து திறந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் வெண்ணை வந்து தனியாக நிற்கும் மறுபடியும் பாருங்கள் அதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு வடிகட்டிக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்படியே எடுத்து கடாயில் போட்டு இல்லை ஒரு சட்டியில் போட்டு அப்படியே ஹை ஹைஃப்ளேம்லேயும் வைக்கணும் லோ ஃப்ளேம்லேயும் வைக்கணும் நான் பார்த்துன்னே இருந்தோம் அந்த பதம் வரணும் நல்லா இந்த ஸ்டேஜ் வந்தோடனே லோ ஃப்ளேம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிட்டு பண்ணால் இந்த மாதிரி பதவந்தானே ரெடி ஆகிடுச்சு நம்ம நெய் பாருங்கள் மறுநாள் அதையே காமிக்கிறோம் வீட்டில் செய்யும் போது நம்மளுக்கு ஒரு முழு திருப்தியே இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க